ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா கால ஊரடங்கு என்பது 50 நாட்களை கடந்து விட்டது. இந்திய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய சரிவில் இருக்கு. இதை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்க போறோம்னு சொன்னார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த திட்டங்கள் எப்படி இருக்கும், அந்த திட்டத்துக்கு வந்து சுயசார்பு இந்தியா, தற்சார்பு இந்தியான்ற பெயரில் அந்த திட்டத்தை ஒவ்வொன்றா அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 நாட்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் முதல் நாள் அறிவிக்கும் போது வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு, சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கடனுதவி எப்படி கிடைக்கும், வங்கி மேலாளர்கிட்ட போயிட்டு பேசி அதை பெறக்கூடிய நிறைய சிக்கல்களை வந்து பலர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சிக்கல்கள் எல்லாம் மீறி, அதாவது உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த 3 லட்சம் கோடி அறிவிப்பு வந்த உடனே சிறு குறு தொழிலாளர்கள் கொடுக்க போகிறாங்க, கடனுதவியாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ன உடனே அதை வந்து தான் எடுத்துக்கிட்டாரு. தன்னுடைய மாநில மக்களுக்கு தான் பெற்றுத்தரப்போகிறேன். அது எப்படின்னா, இணையதள வழியாக அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு யார் யார் சிறு குறு தொழில் பண்ண போகிறீங்களோ அவங்க அப்ளை பண்ணுங்க, அவங்களுக்கு நான் பெற்றுத்தரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டு மட்டுமல்லாது பல மாநிலங்களில் வேலை செஞ்சவங்க, உத்தரப்பிரதேச சார்ந்தவங்கள்லாம் இப்போ வந்து அந்த மாநிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டதற்கு பின்பு அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் மட்டும் இல்லாது இங்கிருந்து போன சிலர் ஸ்கில்டு லேபர்ஸ் கூட அங்கே இந்த லோனுக்கு அப்ளை பண்ண போகிறதாகலாம் பேசப்படுகிறது. இதை எப்படி அவர் அறிவிச்சுக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 1600 கோடியிலிருந்து 2000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு 36,000 வணிகர்களுக்கு இந்த லோனை நான் பெற்றுத்தரப்போகிறேன் அப்படின்னு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இதையே நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தால் நல்லா நன்றாகத்தான் இருக்கும். நாம் பேசின நிறைய பொருளாதார அறிஞர்கள் கிட்டலாம் அவங்க சொல்லும்போது என்னன்றாங்க, இதை யோகி ஆதித்யநாத் முன்னின்று செய்கிறது வந்து பெரிய விஷயம். அதாவது வங்கிகள்லாம் மேலாளர்கள்கிட்ட பேசி லோன் வாங்குறது பெரிய கஷ்டம்னு சொல்லக்கூடிய மாநில அரசு இந்த கையில் எடுத்துக்கலாமே. ஏன் மாநில முதல்வர் தான் இதை கையில் எடுத்துக்கணும்னு கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போயிட்டு வங்கிகளில் மேலாளர்களிடம் பேசி அந்த லோனை வந்து இவங்க பெற்றுத்தந்தால் சிறு குறு தொழிலாளர்கள் வந்து வளர்ச்சி அடைந்தால் அது இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையும். அந்த அடிப்படையில் யோகி ஆதித்யநாத் எடுக்கக்கூடிய முயற்சியை அனைத்து மாநில முதல்வர்களும் எடுக்க வேண்டும், அனைத்து மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எடுக்க வேண்டும் அப்படின்ற கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றத வந்து நாம் இப்போ ஒரு செய்தி வழியாக நம்ம வந்து இந்த விஷயத்தை கொடுத்துருக்கோம். இது வந்து அதிகார வர்க்கத்தினருக்கும் அதே போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் அவர்களுடைய செவிகளுக்கும் அவர்களுடைய பார்வைக்கும் இது கிட்டுமானால் நிச்சயம் அவர்கள் போயிட்டு வங்கி மேலாளர்கள் மூலமாக அந்த சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒன்று லோனை பெற்றுக் கொடுத்தால் நிச்சயம் அது வந்து இந்தியாவின் வளர்ச்சி என்ன, இது வந்து சிறு குறு தொழிலாளர்களின் வளர்ச்சி வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் ஒரு ஏற்றமாக அமையும். வடமாநில தொழிலாளர்கள், அதாவது இந்தி பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து கூட இன்றைக்கி வந்து யூபிக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து மீண்டும் திரும்பி வருவாங்களா அப்படின்றது வந்து எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்னு தெரியல. இதில் ஸ்கில்டு லேபர்ஸ் ஒரு சிலர் அங்கேயே தங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான லோனை உத்தரப்பிரதேச முதல்வர் வாங்கித்தராரு. அப்படின்னும் போது அங்கேயே அவங்க தொழில் தொடங்கி அவங்க வந்து அங்கேயே வந்து தன்னுடைய சொந்த ஊர்லேயே அவங்க வந்து தொழில் தொடங்க கூட வாய்ப்பு இருக்குது.